சென்னையில் வந்து நிறைய அவுடோர் யூனிட் இருக்குது, ஆனால் ரவி பிரசாத் யூனிட் தான் பெஸ்ட். இது ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும், அவங்கள்ட்ட போனால் யாருமே வெளியே வரதில்லை. காரணம் அவ்வளோ நல்ல தொழிலாளிகள் அங்கே இருப்பாங்க, அது காரணம் நல்ல முதலாளிகள் இருக்காங்க. செங்கையா சார், ரவி பிரசாத் இந்த மூணு பேரும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் ஒர்க்கர்ஸ், ரொம்ப சர்வீஸ் ஓரியன்ட். ப்ரொடியூசர்ஸ் கொண்டோம்னா தன்னுடைய சொந்த படம் போல் ஒரு விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு யோசிக்கவே வேண்டியில. இந்த படத்துக்கு வந்து அவங்க வந்து கணக்கு பார்க்காமல் பட்ஜெட் பார்க்காமல் செலவு பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரிச்சாக படம் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஷூட் பண்ணது பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் எடுத்திருக்காங்கன்ட்டு. அந்த வகையில் அந்த படம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், அவங்களோட வருஷத்துக்கு ரெண்டு மூணு படம் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக கமர்ஷியலாக பாப்புலராக இருக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இமான் சார், சமீபத்தில் வந்த பல படங்களோட வெற்றிக்கு உங்களுடைய இசை தான் முக்கிய காரணம். ஸோ ஒரு மோஸ்ட் டெடிக்கேட்டட் மியூசிக் டைரக்டர், அவர் மேன்மேலும் நிறைய ஜெயிச்சுட்டே இருக்கணும் இன்னும் அவர் வாழ்த்துறேன். கார்த்திகே சார், கார்த்திகே சார் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க, இது உங்களுடைய பீக் சீசன் போல் போயிட்டுருக்கு. ஸோ அப்பாவோட பேர் மேலே நீங்கள் இன்னும் பேர் வாங்குவீங்க, நான் வாழ்த்துறேன். அது மாதிரி கௌதம் கார்த்திக், கௌதம் கார்த்திகோட முதல் பிறந்த நாளில் போய் வாழ்த்துனது இன்னும் ஞாபகம் இருக்குது, குழந்தையாக ஞாபகம் இருக்குது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் லவ்வபிள் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் வந்து கார்த்திக் சார் தான். ஏன்னா அவரோட ஒருத்தர் கூட அவ்வளோ ஸ்வீட்டாக பழகவே முடியாது. ஸோ அவரோட பையன் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ அணிக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளை வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உலகத்திலேயே ஒரு சிறந்த நடிகர் லிஸ்ட் எடுத்தால் நிச்சயமாக கார்த்திக் சார் கிட இருக்கு, அந்த பேரை நிச்சயமாக கௌதம் கார்த்திக் காப்பாற்றணும்னு அவரையும் வாழ்த்தி இந்த படம் அவரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி.